வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் தலச்சேரி ஆடு உழைப்பு பற்றி பார்க்கலாம். அவற்றில் அனுபவமுள்ள ஒரு பெண் விவசாயி அவருடைய அனுபவ கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அம்மா நமஸ்காரங்க. அம்மா அம்மா, நம்ம எவ்வளோ நாளாக நீங்கள் தலச்சேரி ஆடு உழைப்பு பண்ணுறீங்க? அனுப்ப தேவையில்லையா? வெள்ளாடலாம் வெளியே அனுப்பணும், ஆனா அந்த மாதிரி தேவையில்லை. ஓஹோ, இதுக்குள்ளேயே வளர்ந்து கொள்ளையா? வெளியில நம்ம வந்து போய் வெளியில அனுப்ப தேவையில்லை, தனியா போய் மேய்க்க தேவையில்லையா? இங்கே வளர்ந்துக்குது. வெரி குட், வெரி. ஐயா, இதே மாதிரி இப்போ நம்ம ஆடு இருக்குது இல்லையா, வெள்ளை ஆடு செம்மறி ஆடுலாம் இருக்குது இல்லையா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஏம்மா, இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்குங்க ஐயா, பார்த்தாலும் நல்லா இருக்கும், ஆடு உயரமாகும். ஒரு 4 to 5 months ஆடு பெருசாக. எத்தனை கிலோ? ஒரு 4 to 5 months 4 to 5 months ஒரு 25-30 kg வந்துடும். இந்த அதிகபட்சமாக எத்தனை கிலோ வரலாம் வரும்? 45 kg வரும் இல்லையா? இதனால வந்து எடை அதிகமாக வரும் இல்லையா? நம்ம ஆட்டுக்குள்ள உள்ள 20-15-20 அதுக்குள்ளே நம்ம இது பண்ணிடுறோம். இது நல்லா இருக்குது. இது கறி நல்லா இருக்குங்களாம்மா? டேஸ்டாக இருக்கு இல்லையா? ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இதுக்கெல்லாம் நோயெல்லாம் வருதுங்களாம்மா? நீ பார்த்து பண்ணிக்கிறீங்க. முன்னெச்சரிக்கையெல்லாம் தடுப்பூசி போடுறது, இந்த மருந்து ஊற்றுறது எல்லாம் பண்ணுறீங்களா? அதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. பூச்சி பூச்சி இப்போ வந்து மத்தியானம் காலையில் வந்து மக்காச்சோளம் போடுறீங்க, மத்தியானம் வந்து தீவனச்சோளம் போடுவீங்களா? தீவன தட்டே இருக்குது. ஓஹோ, அதை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுருவீங்க. சாயந்தரங்கம்மா? சாயந்தரமும் தீவன தட்டு போட்டு தண்ணி வச்சுருவீங்க. தண்ணியில் நேரத்துக்கு தவிடு மாதிரி கலப்புங்களா? அதுக்குன்னு தீவனம் இருக்கு வச்சுக்கிறீங்க. போதுமானது எதுவும் இல்லையா? இப்போ வந்து இப்போ இது இந்த மாதிரி செட்டே போதுமானது தானே? ஏன்னா இதுக்குன்னா பார்த்து தனி செட்டு போடுறதுக்கு 3 to 4 to 5 lakhs வருது. அது மாதிரிலாம் தேவையில்லை, இந்த மாதிரி செட்டே போதும். நம்ம டெய்லி கூட்டி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதானே ஒழிய இது செட்டு போட்டால் தான் இது வரும் அப்படின்லாம் இல்லை தானே? வெரி குட். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? சாதாரணமாக ஒரு செட்டு தான். இதுலேயும் நம்ம தலைச்சேரியாவது வளர்க்கலாம் இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரே டைமில் வந்து 20-30 வாங்குறதை விட ஒரு 2 ஆடு ஒரு கடாய் வாங்கிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நம்ம வந்து பராமரிப்பு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே அதிகப்படுத்திக்கலாம். அனுபவம் ஆயிரும். சொன்னீங்க இல்லையா, அனுபவம் ஆயிரும். வளர்த்திக்கலாம் இல்லையா? வெரி குட், வெரி குட்ங்க. இப்போம்மா இப்போ வந்து ஒரு சொன்னீங்க 4 months 20 kg வருது, அந்த மாதிரி வந்து விற்பீங்களா? கிலோ என்ன ரேட்டுங்கம்மா? கிலோ வந்து 330-350 அந்த ரேட்டு. 300 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் விற்பீங்க இல்லையா? குறைஞ்சபட்சம் வந்து இப்போ குட்டிலாம் கேட்பாங்க இல்லையா, 2 மாதம் குட்டி 1 மாதம் அது மாதிரிலாம் கொடுப்பீங்களா? அது மாதிரிலாம் கொடுக்குறதில்ல. எத்தனை கிலோ வந்தால் கொடுப்பீங்க? ஒரு 15 கிலோ மேலே வந்தால் தான், ஒரு 15 கிலோ மினிமம் வந்தால் தான் நம்ம 15 கிலோவே விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்டால் தான் கொடுப்போம், இல்லைன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்க இல்லையா? மினிமம் 20 கிலோ மேலே வந்தால் தான் வந்தால் தான் கொடுப்பீங்க. இதுக்கு டிமாண்ட்லாம் இருக்குது இல்லைம்மா? இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு இது இந்த ஆடு இப்படி தான் வாங்கலாம் இல்லை, இந்த இது கறிக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்தியா இங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். இங்கேயே வந்து வாங்கிக்குவோம். 1 வருஷத்துக்கு எத்தனை நீங்கள் இதில் வச்சுக்கிறீங்க இல்லையா? 8 வருஷத்தில் வந்து இப்போ எத்தனை ஆடு மாக்குது? பெட்டை ஆடு வித்தாச்சு, விவசாயிகள் வந்து வேளாண்மையை சார்ந்து இந்த மாதிரி கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, எருமை வளர்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நம்ம இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வேணும் இல்லையா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து தீவனப்புல் போட்டுக்கலாம், சோளம் தீவன சோளம் இல்லையா, தீவன சோளம் இருக்குது. அது மாதிரி கோப்பு நிறைய போட்டிருக்காங்க, அதெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது இந்த மாதிரி வந்து அதிகமாக வெளியில் போ அனுப்ப தேவையில்லை. இப்போ ஆடெல்லாம் வாங்கினா வெளியே ஓட்டி போய் மேய்க்கணுங்கிற ஒரு பிரச்சனை இது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதே இடத்துல தான் வளர்த்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வந்து நம்ம பொண்ணாக்கு இந்த மாதிரி அடர தீவனத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஆடு வளர்க்கலாம். நம்ம நம்ம இந்த வந்து காட்டில் தான் இருக்கிறோம் இல்லையா, நிறைய வளர்த்தலாம். இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். வேளாண்மை மட்டுமே நம்பி இருக்காமல் வேளாண்மை சார்ந்து மேலே இந்த மாதிரி உபத்தொழில் நம்ம பண்ணணும்மா. பரவாயில்ல, நல்லா பண்ணுறீங்க. ஒரு 8 வருட காலத்தில் நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அதேமாதிரி கோழியும் வளர்க்கலாம் இல்லையா? நாட்டுக்கோழி, கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இந்த மாதிரி எருமை எல்லாமே வளர்க்கலாம் இல்லைங்களாம்மா? உங்களுடைய அனுபவத்தை கிட்ட பகிர்ந்துட்டீங்கம்மா. எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றிங்கம்மா.